அதிகரித்து வரும் எரிபொருளின் பற்றாக்குறை மக்களின் நீண்ட வரிசைகள் காரணமாக அரசாங்கம் என்ன செய்வது என்று தெரியாமல் போராடி வருகிறது. அடுத்து வரும் சில நாட்களில் எரிபொருள் தங்களுக்கு கிடைக்காது என்று மக்கள் அச்சம் கொண்டு நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றனர். இந்த இக்கட்டான நிலைமைகள் தொடர்கின்ற இந்த நிலையில் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு எரிபொருள் விநியோகம் கிடையாது என்றும் மக்கள் வீணாக நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டாம் என்றும் எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் எரிபொருள் திரும்பவும் விநியோகிக்கப்படும் என்றும் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர மக்களிடம் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்துள்ளார். அதேவேளை வாகனங்களின் இலக்கங்களின் அடிப்படையில் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கு எரிபொருள் வழங்குவதற்காக புதிய திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்வதற்கு அரசாங்கம் ஆலோசித்து வருகிறது. எரிபொருள் நிலையங்களில் மக்களின் நீண்ட வரிசையை ஓரளவு கட்டுப்படுத்துவதற்காக எரிபொருள் இருக்கும் நிலையங்கள் தொடர்பில் அரசாங்கத்தினால் கடந்த வாரம் ஒரு இணையதளம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இணையதளம் கடந்த சனிக்கிழமை இரவு முதல் மூடப்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த வாரத்தின் இறுதியில் நாட்டின் பல எரிபொருள் நிலையங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையும் காணப்பட்டது. எரிபொருள் நிலையங்களில் அரச ஊழியர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது தொடர்பில் அந்த சலுகையை அரச ஊழியர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலே முறுகல் சம்பவங்களும் கடந்த வாரம் பதிவாகியிருந்தது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் எரிபொருள் இறக்குமதிக்காக 1.92 பில்லியன் டாலர்களை செலவழித்தது. இது கடந்த ஆண்டை விட 38% அதிகரிப்பாகும். அதேவேளை இந்த மாதத்துக்கான எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக அரசாங்கத்துக்கு 554 மில்லியன் டாலர்கள் தேவையாக உள்ளது. ஏற்கனவே இந்தியாவிடமிருந்து எரிபொருளுக்காக கோரிய கடன்கள் நிறைவடைந்துள்ள இந்த நிலையில் அந்த கடனுக்கான எரிபொருளும் இலங்கையை வந்தடைந்துள்ள நிலையில் மீண்டும் இந்தியாவிடம் எரிபொருளுக்காக 500 மில்லியன் டாலர் கடன்களை கோருவதற்கு இலங்கை தற்போது இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தும் வருகிறது. இவ்வாறு பல வழிகளிலும் அரசாங்கம் எரிபொருள் பிரச்சினைக்கும் எரிபொருளின் மக்களின் நீண்ட வரிசைக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காகவும் பல வழிகளிலும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றது. இது அரசாங்கத்துக்கு இப்போது அதிகரித்து வரும் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக ஒரு தலையீடியாகவும் மாறியுள்ளது. அரசாங்கம் இந்த எரிபொருள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக போராடியும் வருகிறது. அதன் அடிப்படையில் நீண்ட காலத்திற்கு பெட்ரோல் டீசலை இறக்குமதி செய்வதற்கு 2 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்வதற்கு கடந்த வாரம் அமைச்சரவை அனுமதியும் அளித்தது. எப்படி இருந்தும் இலங்கைக்கு பெட்ரோல் டீசல் ஏற்றிய 3 கப்பல்கள் இன்னும் வரவுள்ளது. இதில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 2 கப்பல்களும் ஜூன் 29ஆம் தேதி இன்னும் ஒரு கப்பலும் வரவுள்ளது.